அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 184. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக அமெரிக்க டெக்சாஸ் மாகாணத்தை சார்ந்த எல்சா இங்கிலாந்து அரசு துவக்க பள்ளியினுடைய மாணவர்கள் தருண் மற்றும் தனிஷா அவர்கள் வருகிறந்திருக்கின்றார்கள். இருவருமே இளம் சிறார்கள், கருவிலே திருவுடையார் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள், இளம் பாலகர்கள். இவர்களுடைய அந்த தகவல் குறிப்பினை குறித்து நான் வாசித்தேன், மெய்சிலுத்து போனேன். இளம் சிறார்கள் ஏதோ சிறுகதை புத்தகத்தை வாசிப்பார்கள், இல்லை என்றால் ஏதாவது படங்கள் இருக்கக்கூடிய இதை சுட்டி எழுத்துக்களை வாசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மாணவர்களோ இன்று தமிழ் மாணவர்களை அச்சப்படக்கூடிய சங்க மருவிய காலத்தை சார்ந்த அற இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு பேச வருகிறந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. நல்லாதனார் எழுதியிருக்கக்கூடிய திரிகடுகத்தை எடுத்துக்கொண்டு பேச வருகிறந்திருக்கின்றார்கள். தமிழை அழகாகவும் அருமையாகவும் உச்சரிக்கக்கூடிய இளம் சிறார்கள், பாடல் பாடக்கூடிய சிறார்கள், இரட்டையர்கள், முக்கியமாக இருவருமே இரட்டையர்கள், இரட்டை குழந்தைகள். இருவர் நாவிலும் தமிழ் என்பது அவர்களுக்கு இயல்பாகவே இறைவன் கொடுத்த வரமாக இருக்கிறது. வட அமெரிக்க நாட்டிலே பிறந்து சில ஆண்டுகள் சிங்கப்பூரிலே வசித்து மீண்டும் அமெரிக்காவிலே வசிக்கக்கூடிய புலம்பெயர்ந்த சிறார்கள், தங்களுடைய பெற்றோர்கள் அங்கே இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த குழந்தைகளும் அங்கே பிறந்து வளர்ந்து வருகின்றார்கள். புலம்பெயர்ந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிறுவர்களினுடைய அந்த மொழிப்பற்று என்பது இன்று மெய்சிலிருக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. தருண் அவர்கள் கவிதை படைப்பார்கள், அவரை பாருங்கள், அவருடைய முகத்தை பார்த்தாலே ஒரு சின்ன பாலகன் ஒரு சின்ன சின்ன கவிதைகளை எழுதுவாராம். அதற்கு தனிஷா அவர்கள் ஓவியம் வரைவாராம். அண்ணன் கவிதை எழுத தங்கை ஓவியம் வரைவது என்பது என்ன சொல்றது, ஒரு குழந்தைகளினுடைய இன்பமே பெற்றோர்களினுடைய இன்பம், அதுவே சமூகத்தினுடைய இன்பம். அந்த குழந்தைகள் வந்து ஒரு இன்னொரு தளத்தில் வந்து பார்த்தா நாடகம் அருமையாக நடிப்பார்களாம். அவருடைய ஆசான் முனைவர் கோபா நல்லசிவம் அவர்கள் திருமுறை திருப்புகழ் திருவருட்பா இவற்றையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். பன்னிசையோடு பாடக்கூடிய மாணவர்கள் அமெரிக்காவினுடைய பல மேடைகளிலே அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அமெரிக்கா மண்ணிலே வாழக்கூடிய தமிழ் குழந்தைகள் சரளமாக தமிழ் பேச வேண்டும் என்பதற்காக நூல் வாசிப்பு குழு என்கின்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி இணைய வழியிலே தொடர்ச்சியாக நூல்களை வாசித்து வருகின்றார்கள். இரவு பகல் பாராது இருவருமே நூல் வாசிப்பார்களாம். இவர்களுக்கு அதுவே மிகப்பெரிய பொழுதுபோக்காகவும் இருக்கிறதாம். நல்ல திருக்கோயில் செல்வதும் வழிபாடு செய்வதும் தங்களுடைய வாயால் தமிழில் பாடுவதுமே அவர்களுடைய மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கிறது. அவருடைய தகப்பனார் அவருடைய தந்தை திரு மதுசூதன் அவர்கள் கணிப்பொறியியல் துறையிலே பணியாற்றி வருகின்றார். அவருக்கும் நல்ல தமிழ் ஈடுபாடு ஆர்வம், ஏனென்றால் அவர்களுடைய தந்தை என தந்தையர் ஒப்பர் மக்கள் என்று கூறுவார்கள். அவருடைய தந்தையார் திரு கனகசபை அவர்களும் நம் கல்லூரியிலே பயின்ற பழைய மாணவர், நம் கல்லூரியிலே பியூசி மற்றும் வேதியியல் துறையிலே பயின்ற மாணவர். அவருடைய அவருக்கும் தமிழார்வம், அவருடைய மைந்தர் திரு மதுசூதனன் அவர்களுக்கும் தமிழார்வம், அதை அடுத்த அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இந்த சிறார்களுக்கும் தமிழார்வம் என்பது அவருடைய குடும்பத்தினுடைய ஒரு மரபு தொடர்ச்சியாக தொடர்வதை பார்க்க முடிகிறது. தனிஷா அவர்கள் நன்றாக பரதநாட்டியம் ஆடுவார், எத்தனை திறமைகள் தான். நானும் யோசித்து பார்த்தேன், 5ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது நாம் ஏதாவது சிறுவர் மலர் என்று ஒரு வாரந்தோறும் வரக்கூடிய ஒரு இதழை வாசித்திருக்கிறோம், ஏதோ ஒரு சின்ன சின்ன புத்தகங்களை வாசித்திருக்கிறோம். ஆனால் இந்த மாணவர்களினுடைய இந்த இளம் சிறார்களினுடைய அந்த வாசிப்பும் அவர்களுடைய திறனும் பார்க்க பார்க்க வியப்பூட்டுகிறது. மற்றொரு புறம் பார்த்தால் இவர்கள் தமிழ் சொற்களை அல்லது தமிழை பேசுகின்ற பொழுது பிற மொழி சொற்களை கலந்து பேசக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்களாம். யாரையாவது பார்த்தால் நல்ல தமிழிலே பேசுவார்கள் என்று தெரிந்தால் காலை வணக்கம், மாலை வணக்கம், நண்பர்கள் வணக்கம் என்றுதான் கூறுவார்களாம். எனவே எப்படியாவது நல்ல தமிழறிஞர்கள் ஆக வேண்டும் என்பதே அவர்களுடைய பெரு விருப்பமாகவும் எதிர்கால ஆர்வமாகவும் கூட இருக்கிறது. எனவே இந்த இளம் சிறார்கள் இன்று நம் அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்றார்கள். இவர்களை அவருடைய அம்மா திருமதி நிவேதிதா மதுசூதன் அவர்கள் நமக்காக நன்றாக உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் என்று நான் கூற வேண்டும். என்ன சொல்றது, ஈண்டு புறந்தறுதல் என் தலை கண்டனை, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை என்ற ஒளிக்கேற்ப அந்த பெற்றோர்கள் இந்த இரண்டு குழந்தைகளையும் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைந்து நிற்கின்றோம். இன்று நம் இனிய அழைப்பை ஏற்று பேச வருகின்றிருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஒரு நூல் என்கின்ற இந்த நிகழ்வு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகாக நிகழ்கிறது. ஒரு மாணவர் அல்லது ஒரு இல்லத்தரசி, ஒரே ஒரு பேராசிரியர், ஒரு சான்றோர் என்று பேசக்கூடிய சூழலில்
நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு ஒரு குடும்பமாக பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த ஒரு குடும்பத்தில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய இந்த மூவரையும் நாங்கள் பெருமகிழ்வோடு எங்கள் கல்லூரியின் சார்பாக, தமிழ்துறையின் சார்பாக வரவேற்று அமைகின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். நல்லாதனார் அவர்கள் எழுதிய திரிகடுகம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு அமெரிக்கா டெக்சாஸ் மாநிலத்தை சார்ந்த கணிப்பொறித்துறை பணிபுரியக்கூடிய திரு மதுசூதன் கனகசபை அவர்களையும், அவர்களினுடைய குழந்தைகள் 5ஆம் வகுப்பு எல்சா இங்கிலாந்து ஆரம்ப பள்ளியினுடைய மாணவிகள் செல்வி தனிஷா மதுசூதன் அவர்களையும், செல்வன் தருண் கா மதுசூதன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். முதலில் மதுசூதன் கனகசபை ஐயா அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பொருளை பணிந்து வணங்கி இந்த நூல் வாசிப்பு முற்றம் தொடர் நிகழ்ச்சியின் 183வது நிகழ்ச்சியில் பங்களிக்க பணித்த இறைவனுக்கு முதற்கண் நன்றி கூறி துவங்குகின்றேன். 10 தினங்களுக்கு முன்பு இவ்வாறு ஒரு தொடர் நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று அறியாமல் இருந்த எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி அறிமுகம் தந்த சாத்தூர் திரு ஆறுமுகசாமி நாடார் அவர்களுக்கு மனம் மெய் மொழிகளால் நன்றி நவின்று, ஐயநாடார் ஜானகி அம்மாள் கலைக்கல்லூரி தாளாளர் அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்துறை முனைவர்கள் அவர்களுக்கும், பன்னாட்டு தமிழறிஞர்கள் அவர்களுக்கும், தமிழ் துவக்க உரை வழங்கிய அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சி செவ்வனே நடைபெற உதவி செய்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இருந்து கேட்கும் அனைவருக்கும், காணொளி வாயிலாக வலைத்தளத்தில் பின்னாளில் நேரம் ஒதுக்கி கேட்கப் போகும் அனைவருக்கும் மனம் மெய் மொழிகளால் வணக்கம் என கூறி இந்த உரையை துவங்குகின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க இருக்கும் நூல் திரிகடுகம். அதை உங்களுக்கு வழங்க தருண் தனிஷா வர இருக்கிறார்கள். நான் இப்பொழுது அவர்களை அழைக்கும் முன் ஒரு சிறிய முகவுரையை வழங்க விளைகிறேன். சங்க இலக்கியங்களில் ஒன்றான திரிகடுகம் தமிழர்களுக்கு அருங்கொடையாக நம் முன்னோர்கள் விட்டு சென்ற படைப்புகளில் ஒன்று. தற்போதுள்ள காலச்சூழலில் நாம் இதை 2 விதமாக பார்க்கலாம். முதலாவதாக, நம் முன்னோர்கள் நல்வாழ்க்கைக்கு தேவையான அரிய கருத்துக்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதிவிட்டு சென்றுள்ளார்கள் என்பது ஒரு கோணம். மற்றொரு கோணம், நல்லறிஞர்களும் புலவர்களும் அரசர்களும் துறவிகளும் பண்டை தமிழ் மன்னர்களும் தமிழ் மண்ணின் கற்றோர்களும் விட்டு சென்ற அரிய படைப்புகளை மகத்துவம் அறியாது அவற்றை ஆற்றில் விட்டும் வேள்வி நடத்தும் பேரில் நெருப்பிலிட்டும் எரித்து சாம்பலாக்கி அழித்தொழித்த முன்னோர்கள் கையில் சிக்காமல் இன்று நாம் படிப்பதற்கு கிடைத்துள்ளது என்று மற்றொரு கோணத்திலும் சிந்திக்கலாம். நாம் இழந்த தமிழ் நூல்களை அறுதியிட்டு உறுதியாக கூற இயலாது. எனினும் இழந்தது பல கோடி இருக்கும் என்பது திண்ணம். போனது போகட்டும், இருப்பவைகளையாவது காப்போம் கற்போம். தமிழ் மொழியின் தொன்மையை நமக்கு உணர்த்தும் பல பாடல்களை நாம் அறிந்திருப்போம். அவற்றுள் சிலவற்றை மட்டும் சுருக்காக பார்ப்போம். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓரென மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள் என்று வில்லிபாரத சிறப்பு பாயிரப் பாடல் கூறுகிறது. தண்டி அலங்கார உரையில் உங்களிடை வந்துயர்ந்தோர் தொலைவிளங்கி எங்கொழி நீர் ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ் மலையில் தோன்றி வையத் இருளை போக்கும் போக்குவது 2. மலையில் தோன்றுவது என்று கதிரவனை நாம் பார்க்கிறோம். மற்றொன்று, மலையில் தோன்றியது பொதிகை மலையில் பிறந்தது என்று கூறப்படுவது நம் அகத்திருளை போக்கும் தமிழ் மொழியாகும். தமிழ் மொழியின் ஆதித்தொன்மையை பற்றி இன்னொரு பாடல், வையம் ஈன்ற தொன்மக்கள் உளத்தினை கையினால் உரை காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பழந்தமிழை தாழ்தனை கொண்டு தாள் தலை கொண்டு பணிகுவாம். இந்த பாடலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இருப்பினும் பாடலின் கருத்தாளம் நம்மை வியக்க வைக்கிறது. ஆதி காலத்தில் மக்கள் உணர்ச்சிகளை சைகை மொழியால் உணர்த்திய காலம் கடந்து முதலாவதாக நா அசைவினால் பிறந்த மொழி என்று தமிழ் மொழியை குறிப்பிடுகிறார். அத்தகைய பழந்தமிழை சிறந்தாழ்த்தி வணங்குவோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை நாம் கற்று அறிந்ததுடன் விட்டுவிடாமல்
நம் அடுத்த தலைமுறையினர் கற்க அனைத்து உதவிகளை செய்தல் வேண்டும். வழி வழியாக கடந்து வந்த மொழி மென்மேலும் வளரச் செய்ய நம்மால் இயன்ற அனைத்தையும் செய்வதே தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். பள்ளியில் தமிழ் மொழியை மாணவர்கள் விரும்பி படிக்கச் செய்வது தமிழாசிரியரின் கையில் தான் உள்ளது என நம்புவோன் நான். எனக்கு பள்ளியில் தமிழ் கற்றுத்தந்த தமிழாசிரியர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூலகத்தில் இருக்கும் அனைத்தும் நமக்கு அறிவாகாது என்பதை எண்ணியும் நூல் வாசித்தலும் அவற்றை எவ்வாறு தெளிவர கற்க வேண்டும் எனவும் கற்றவற்றை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் உணர்த்தும் திருவள்ளுவரின் கூற்றாக இன்னர் உளத்தும் நாராமலர் அணையர் கற்றது உணர விரித்துரையாதார். பொருட்பாலில் சொல்வன்மை என்னும் அதிகாரத்தில் உள்ள இந்த திருக்குறளில் வள்ளுவர் தாம் கற்ற நூல்களை நூற்பொருளை பிறர் உணருமாறு விரித்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர் மலர்ந்திருந்த போதிலும் மனம் கமலாத மலரை போன்றவர் என்று கூறுகிறார். பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுதர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இவையெல்லாம் நீயருளும் தொழில்கள் என்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே என்று கற்றவர்கள் எவ்வாறு இறைவனிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தனது பாடல் மூலம் பாரதியார் உணர்த்தியுள்ளார். அவ்வாறு தெளிவுற கற்றவற்றை அரங்கேற்றும் மேடையாக இந்த நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்ச்சி இருப்பதாக நான் உணர்கிறேன். இதுவும் ஒரு தமிழ் மொழிக்கு செய்யும் திருத்தொண்டு. நம் தமிழ் மொழியை அனைவரும் விரும்பி படிக்க தூண்டும் கேட்க தூண்டும் சிந்திக்க தூண்டும் வேள்வி இது. இந்த ஞான வேள்வி 1000வது வாரத்தையும் கடந்து சிறப்பாக நடக்க வேண்டும் என வாழ்த்தி 1000வது நிகழ்ச்சியில் சில நிமிடங்கள் மட்டும் பேச எங்களை அனுமதிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்துடன் தருண் தனிஷாவை இப்போது ஆன்றோர்கள் நிறைந்திருக்கும் இந்த முற்றத்தில் பேச அழைக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. மதுசூதன் கனகசபை ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த மழலை செல்வங்கள் திரிகடுகம் குறித்து பேசுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் தருண்கா மதுசூதன். என் பெயர் தனிஷா மதுசூதன். இந்த இனிய மாலை பொழுதில் நூல் வாசிப்பு முற்றம் 183வது நிகழ்ச்சியில் பங்களிக்க வாய்ப்பு கிடைத்தமைக்கு எங்களின் நன்றியை மனம் மெய் மொழிகளால் தெரிவித்துக் கொண்டு எங்கள் உரையை துவங்குகின்றோம். நாம் இன்று சிந்திக்க இருக்கும் நூலின் பெயர் திரிகடுகம். இயற்றியவர் நல்லாதனார். திரிகடுகம் என்பது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். 101 வெண்பாக்களை கொண்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன் கடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்டது. இந்நூலை இயற்றியவர் நல்லாதனார். ஆதனார் என்பது பெயர், நல் என்பது அடைமொழியாகும். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து என்னும் ஊரினர் என்பது தெரிய வருகிறது. திரி என்றால் 3, கடுகம் என்றால் காரமுள்ள என பொருள்படும். சுக்கு மிளகு திப்பிலி என்னும் மருந்து பொருட்களால் ஆகிய திரிகடுகம் உடல் நலம் பேணுவதை போன்று இன்னூர் செய்யுட்களால் 3 உரைக்கப்பெற்ற அறங்கள் உயிர் நலம் பேணுவனமாம். அறம் செய்தால் இன்பத்தையும் அறம் அல்லாத செயல் செய்தால் துன்பத்தையும் தரும் என்பதை எடுத்து சொல்லி மனிதரை நல்வழிப்படுத்துகிறது திரிகடுகம். நமது தமிழர் வாழ்க்கை முறையில் இறை வழிபாடு என்பது பண்டைய காலம் முதல் இன்றைய காலம் வரை இன்றியமையாததாக இருந்து வந்துள்ளது என்பதை பல நூல்களில் இருந்து நாம் அறிய முடிகிறது. கடைச்சங்க காலத்திற்கும் முற்பட்ட நூலாக அனைவராலும் அறியப்படும் தமிழ் மொழியின் ஆதி இலக்கண நூல் தொல்காப்பியம். மண் சார்ந்த இறை வழிபாட்டு முறையை ஆதி தமிழர்கள் கடைபிடித்து வந்தார்கள் என்பதை விளக்கும் பாடலாக தொல்காப்பியர் இந்த பாடலை அமைத்துள்ளார். மாயோன் மேய காடு உரை உலகமும் சேயோன் மேய மை வரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணர் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை புரிஞ்சி மருதம் நேதல் என சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே. இந்த பாடலில் மாயோன் என குறிப்பிடப்பட்டுள்ளது திருமாலை குறிக்கும்.
சேயூன் என்பது முருகக் கடவுளை குறிக்கும். வேந்தன் என்பது இந்திரனையும் மற்றொன்று மலைக்கு அதிபதியான வருணனையும் குறிக்கும். திருமால் காடும் காடு சார்ந்த நிலமான முல்லை நிலத்திற்குரிய தலைவர். அந்த திருமாலுக்கு தனது வாழ்த்து பாடு செய்து நல்லாதனார் திரிகடுக நூலை துவங்குகின்றார். நாமும் அந்த கடவுள் வாழ்த்து பாடலுடன் துவங்குவோம். கண்ணக ஞானம் அளந்ததுவும் காமறு சீர்த்தன்னரும் பூங்குருந்தம் சாய்த்ததுவும் நன்னிய மாயச் சகடம் உதைத்ததுவும் இம்மூன்றும் பூவே பூ வண்ணனடி. இப்பொழுது இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். திருமால் வாமன அவதாரத்தில் தனது ஓரடியில் உலகளந்த பெருமாளாக இந்த உலகத்தை அணந்து மாபலி அரசனுக்கு அருளினார். கண்ணனாக அவதரித்த போது குழந்தை குறும்பாக பல அற்புதங்களை செய்தார். அதில் ஒன்று நாரதரின் சாபத்தால் இரு தேவகுமாரர்கள் குளிர்ச்சியான மரங்களை உடைய குருந்த மரத்தில் சிக்கியிருந்தனர். அந்த மரத்தை தன் காலால் சாய்த்து அவர்களை காத்தார். தனது மாமன் கம்சன் அனுப்பிய அனைத்து அரக்கர்களையும் அழித்தார். வண்டி சக்கரமாக வந்த சக்கடாசுரனின் வஞ்சகமான வண்டியை தன் காலால் உதைத்து அழித்தார். அருளல் அழித்தல் காத்தல் என முத்தொழிலை நிகழ்த்திய திருமாலின் நடிகளை வணங்கினால் அனைத்து தீமைகளும் விலகும் என்று நல்லாதனார் கூறியுள்ளார். கடவுள் வாழ்த்து பாடலை தொடர்ந்து சில திரிகடுக பாடல்களையும் அதன் விளக்கத்தையும் இப்போது நாம் சிந்திப்போம். திரிகடுக பாடல் 12. தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், கோலாளன் என்பான் மறவாதான், இம்மூவர் கேளாக வாழ்த்தல் இனிது. இந்த பாடலின் விளக்கத்தை இப்போது நாம் பார்ப்போம். தாளாளன் என்பவர் கடும் முயற்சி செய்து தன் வாழ்வில் தனக்கு தேவையான பொருட்களை தாமே ஈட்டி அவற்றுக்குள் தன் வாழ்க்கையை நடத்தி கடன்படாது வாழ்பவர். வேளாளன் என்பவர் விருந்தினரை பேணி அவர்களுக்கு தேவையானவற்றை செய்பவர், விருந்தினர் பசித்திருக்க தான் மட்டும் உண்ணாதவர். கூலாளன் என்பவர் பிற காரியங்களை அறிபவர் மற்றும் கேட்டவற்றை மறவாதவர். இம்மூவரிடனும் நட்பு கொள்ளுதல் எவருக்கும் என்றும் நன்மையையே தரும். திரிகடுக்கம் பாடல் 6. பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் திறன் வேறு கூறின் பொறையும் அறவினையை காராண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இப்பொழுது இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். பேணுங்கால் என்னும் சொல் உயர்த்தி பேசுதல் என்னும் பொருளில் வந்துள்ளது. பிறர் தன்னை உயர்த்தி பேசும் போது அமைதியாகவும் கர்வம் கொள்ளாது இருத்தல் வேண்டும். எவரேனும் நம்மை விரும்பாதவர் நம்மை இகழ்ந்து பேசும் போது சினம் கொள்ளாத அதை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். ஆதரவின்றி துன்பத்தில் இருப்பவர்க்கு கைமாறு ஏதும் கருதாமல் தம்மால் இயன்ற உதவிகளை அகமகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டும். இத்தகைய 3 நன்னெறிகளை கடைபிடிக்கும் ஒருவருக்கு அதுவே அவர்கள் வாழ்க்கையில் பெற்ற தலைசிறந்த செல்வமாகும். திரிகடுக்க பாடல் 78. தூய்மை உடைமை துணிவு ஆம், தொழில் அகற்று வாய்மை உடைமை வனப்பு ஆகும், தீமை மனத்திலும் வாயிலும் சொல்லாமே மூன்றும் தவத்தில் தருக்கினார்கோள். இந்த பாடலின் விளக்கத்தை நாம் பார்ப்போம். இந்த பாடலில் தூய்மை என்னும் பதத்திற்கு அகந்தூய்மை அல்லது புறந்தூய்மை என்று பொருட்கொள்ளலாம். ஒருவர் தன் மனத்தாலும் உடலாலும் தூய்மை உடையவராயிருத்தல் வேண்டும். வள்ளுவரின் கூற்றுப்படி முப்பொழுதும் எப்பொழுதும் பிறருக்கு தீங்கழிக்காத உண்மையை உரைப்பவராக இருத்தல் வேண்டும். தீமையை தருவதனை மனதளவில் கூட நினைக்காமலும் சொல்லாமலும் இருத்தலே சிறப்பாகும். இந்த 3 குணங்களும் நவநெறியை மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தலையாய கொள்கைகளாகும். திரிகடுக்கம் பாடல் 68. இல்லார்க்கு ஒன்று ஈயும் உடைமையும்
இவ்வுலகின் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவர் செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்று அறியும் மாந்தர்க்கு உள்ள. விளக்கம்: வறியவர்களுக்கு உதவி செய்து அவர்களை காப்பாற்ற பயன்படும் செல்வமும் இவ்வுலகில் உள்ள பொருட்களின் நிலையில்லா தன்மையை உணர்ந்து அவ்வழியில் செல்லும் நல்ல நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்பவரும் பிற உயிர்களுக்கு துன்பம் ஏற்படும்படியான செய்கைகளை செய்யாத தன்மையும் ஆகிய இம்மூன்றும் அறங்களை பின்பற்றி வாழும் மனிதர்களிடம் உள்ள நற்குணங்கள் ஆகும். திருக்கடக பாடல் 83. உப்பின் பெருங்குப்பை நீர்படியின் இல்லாகும், நட்பின் குழு முளை பொய் வழங்கின் இல்லாகும், செப்பமுடையார் மலை அணையர் இம்மூன்றும் செப்ப நெறி தூராவாறு. உப்பு குவியல் மீது நீர் படிந்தால் அந்த உப்பு கரைந்து இல்லாமல் போகும், நண்பர்களுக்குள் பொய் உரைத்தால் அவர்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உடைந்து அந்த நட்பு கெட்டு போகும். எப்பொழுதும் நடுநிலைமையாக இருப்பவர்கள் மழை எவ்வாறு அனைவருக்கும் பொதுவாக பெய்வது போல் எல்லோருக்கும் உதவி செய்வர். இம்மூன்றும் நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கெடுக்காத முறைகளாகும். திரிகடுகம் பாடல் 79. பழியஞ்சான் வாழும் பசுவும் அழிவினால் கொண்ட அருந்தவம் விட்டானும் கொண்டிருந்து இல்லஞ்சி வாழும் எழுதும் இவர் மூவர் நெல்லுண்டல் நெஞ்சிற்கு ஓர் நோய். இப்பொழுது இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். தாம் செய்யும் இழிச்செயல்களை பார்த்து உலகத்தார் பழிப்பார்கள் என்று சிறிதும் கவலை உறாமல் அச்சப்படாமல் வாழ்கின்றவனும் தனக்கு இடர் வந்தது என்று தான் மேற்கொண்டிருந்த பெருந்தவத்தை விட்டவனும் தன் இல்லத்தில் ஒருத்தியாக இருக்கும் தன் மனைவிக்கு பயந்து எருது போல் வாழ்கின்ற கணவனும் ஆகிய இம்மூவர் மக்கள் உண்ணும் சோற்றை உண்டாலும் உலகத்தார் பார்வையில் அவர்கள் நெஞ்சுக்கு ஒரு நோயாகவே இருப்பார்கள் என பொருள் கொள்ளலாம். அல்லது ஒருவர் நெல்லை உண்டால் நெஞ்சில் ஏற்படக்கூடிய வேதனையும் வலியும் பெறுவர் எனவும் பொருள் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தமிழை தொடர்ந்து இசைத்தமிழில் இரு பாடல்கள். முதலாவது திருக்கடை காப்பு. முதலாம் திருமுறை. தலம் தருமபுரம். பண் யாழ்முறை. நாடு சோழ நாடு. அருளியவர் திருஞான சம்பந்தர். திருச்சிற்றம்பலம் மாதர் மடப்பிடியும் அன்னதோ மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோ நடை மகள் நடையுடை மாலை மகள் நடையுடை மாலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகளா நடையுடை மலை மகள் துணையன மகிழ்வர் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகளா நடையுடை மலை மகள் துணையன மகிழ்வர் பூதவீன படை நின்று இசை பாடவும் ஆடுவர் பூதவீன படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் பட சடை நெடு மூடியதோர்
புனல அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு மூடிய ரோல் புனல வேத கோடேரி செய்வாடுவராய் கடல் வெந்தீரை பாடுவராய் கடல் வெந்தீரை ஈரை நூரை கரை பொருது ஈரை நூரை கரை பொருது ஈரை நூரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை கரை பொருது வெண்மீனென்று அயலே இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது வெண்மீனென்று அயலே தாதவள் புன்னை தயங்கு மனசிலை வண்டரை தாதவள் புன்னை தயங்கு மனசிலை வண்டரை எழில் போழில் கோயில் பயில் எழில் போழில் கோயில் பயில் எழில் போழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் தருமபுரம் பதியே எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயிலா எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே திருச்சிற்றம்பலம். இரண்டாவது புகழ் தலம் திருவண்ணாமலை. அருளியவர் அருணகிரிநாதர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முத்தை திருப்பத்தி திருநகை அத்தி கிளி சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரை என போதும் முட்கட்பரமர்க்கு சுருதிய முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முழக்க தமரரும் அடி பேன பத்து தலை தத்தை கலைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் நிறவாக பத்தற்கிற தத்தை கடவிய மச்சை புயல் மெச்ச தகு பொருள் பச்ச தொடரட்சி தருவரும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரன் எத்த பதம் வைத்து பைரவி திக்கு கொடு அடித்த கழுகொடு கழுதாட பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா
எங்களுக்கு இந்த வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் எங்களின் பணிவான வணக்கங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பான ஒரு நூல் குறித்த கருத்துரை மிக அழகாக மதுசூதன் கனகசபை ஐயா அவர்கள் நூலுடைய நோக்கம் குறித்து எடுத்துரைத்து முன்னோர் சிந்தனைகளை தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்ப்பது கடமை என்கின்ற கருத்தையும் அதனுடைய செயல் வடிவமாக அவரே திகழ்ந்து கொண்டிருப்பவர். பழந்தமிழ் பாடல்கள் முதல் பாரதி வரை எடுத்து அழகாக தொடுத்து பேசினார்கள், அவர்களுக்கு நன்றி. அதனுடைய தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு 3 வயது திருஞான சம்பந்தர் போலவே இருக்கக்கூடிய இயற்றமிழும் இசைத்தமிழும் இணைந்திருப்பது போன்ற இரட்டை குழந்தைகள், அதற்கு ஏற்ப இருவரும் ஒற்றை குரலில் தொடங்கி அழகுற இணைந்து பேசினார்கள். 2 குரல்களிலும் ஒரு தெளிந்த நீரோட்டத்தினுடைய ஓட்டத்தையும் அதனுடைய குளிர்ச்சியையும் நாம் மனதார அள்ளி பருக முடிந்தது. எனவே அந்த மழலை செல்வங்கள் இருவருக்கும், தருண்கா மதுசூதன் அவர்களுக்கும், தனிசா மதுசூதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன பேசுறது அப்படிங்கிற பெரிய, ஏன்னா இந்த சின்ன வயசுல இவ்வளவு தெளிவா, அதுவும் வாழ்கின்ற நாடு அமெரிக்கா, எல்லா நேரமும் சிந்திக்கிறது ஆங்கிலத்திலையும் மற்றவங்ககிட்ட பேசுறது ஆங்கிலம், இப்படி ஒரு சூழல்ல இவ்வளவு தெளிவான அழகான தமிழை உச்சரிப்பதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த தாத்தா பாட்டி அப்பா அம்மா, குறிப்பா அப்பா, இவர்களுக்கு என்ன என்ன மாதிரியான வாழ்த்து சொல்றேன்னு தெரியல. கொஞ்சம் தடுமாறி போய் தான் இந்த கருத்துரை சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐயா மதுசூதன், நீங்க சிங்கப்பூர்ல இருந்தீங்களா? ஆமையா, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். பேசிட்டு நிறைய தமிழ் நிகழ்ச்சியெல்லாம் வருது, அவங்களை பார்த்த முகமா இருக்கு, அவங்க இந்த புகைப்படத்துல பார்க்கவும் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்டுருக்கேன். பரவாயில்ல. உண்மையிலேயே உங்களுடைய தமிழ் ஆர்வம், நீங்க உச்சரிக்கின்ற முறை ரொம்ப நேர்த்தியா இருந்தது. நம்ம தெளிவா நிறுத்தி நிதானமா நீங்க தமிழுக்கும் தமிழ் எப்படி நமக்கு பயன்பட வேண்டும் என்பதையும் எப்படி வளரணும் அப்படிங்கிற சொன்னது, நான்லாம் வந்து கல்வித்துறையில இருக்கிற நீங்க எவ்வளவு தூரம் கையெடுத்த போது தமிழ்துறையில இருக்கிற நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வி மறுபடியும் எங்க மண்டையில ஒரு கேள்வியாவே வந்து நிக்குது. சங்க காலத்திலிருந்து தொடங்கி அப்படியே அந்த அரசர்கள் துறவி இவங்கெல்லாம் விட்டு சென்றதை வருத்தத்தோட சொன்னீங்க. அது வந்து நெருப்பு லைட்டு அழிச்சாங்க, நீர் லைட்டு அதை மறந்து போனாங்க, எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லி பிற்பாடு அதை பெரிய பாடுபட்டு காத்து நம்ம கையில கொடுத்துருக்குறாங்க. அதை வைத்து கொண்டு ஒரு அழகான வார்த்தை சொன்னீங்க, உங்களுக்கு பாராட்டுக்கள். அதை கொண்டு இழந்தது பல கோடி, இருப்பதை கொண்டு கற்போம் கற்பிப்போம் என்ற அந்த 2 செய்தி நிச்சயமா நீங்க தமிழுக்கு செய்கின்ற தொண்டாகத்தான் இருக்கும். ஓங்கலடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி ஞான திருளகற்று வாங்கவற்றும் அந்த பாடல் ரொம்ப அழகா சொல்லி அதுக்கு விளக்கத்தை சொல்லி தமிழும் சூரியனும் 2 1, அதுவும் ஒளியை கொடுக்குது அறிவு கொடுக்குது இதுவும் ஒளி என்ற அந்த பொருத்தத்தை காட்டி மிக ரொம்ப அழகா சொன்னீங்க. வையம் என்ற தொன்மக்கள் அந்த பாடலுக்கு நீங்க சொன்ன கருத்துரை மிக பொருத்தம், மிக சரியாக அதை வந்து 1-1 வார்த்தைக்கு வார்த்தை அழகா சொல்லி முடிச்சுங்க. இது அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய நம்முடைய கடப்பாடு. உண்மைதான், இன்னைக்கு தமிழ் ஆசிரியராக இருக்கிற நாங்க அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு அது வெற்றி பெறுகிறது என்பதை விட பெற்றோர்களாக இருக்கிற தமிழ் மீது ஆர்வம் உள்ள தமிழர்கள், புலம்பெயர்ந்த நாட்டில் வாழ்கின்ற நீங்கள் செய்கின்ற இந்த செயல் உண்மையிலே போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும், அதாவது வார்த்தைகள் எதுவும் இல்லாமல் உங்களை பாராட்டி கொண்டிருக்கின்றேன். அதுக்கு மேல பாரதி பத்தி செய்தி சொன்னீங்க, பாரதி எப்படி வேண்டுகிறான், தமிழ் எனக்கு வேணும் தமிழ் தான் வேணுங்கிற வேண்டுகின்ற அந்த செய்திகளை சொன்னீங்க. நான் ரொம்ப அதிகம் சொல்லிட்டு போன நேரம் கடந்துடும். மனம் மொழி மொழிகளால் வேண்டுகின்ற பாரதி, திரிகடிகத்தில் இருக்கிற 101 பாடல்கள், அது வெண்பா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. இந்த வெண்பாக்களை மனதில் வைத்துக் கொள்வதற்காகவே 3 கருத்துக்களை ரொம்ப அழகா சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு நல்லாதனாரை பத்தி சொன்னீங்க. ஆதன் அப்படி அது பிள்ளைகள் பேச ஆரம்பிச்சாங்க. ஆதன் அப்படிங்கிறதும் நல் என்ற அடைமொழி சேர்ந்து நல்லாதனார் திருநெல்வேலி மாவட்டம். இந்த செய்தியெல்லாம் சொன்னது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு அதாவது ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு வகுப்புல உட்கார்ந்துருந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்தது. உண்மை அதுதான், இலக்கிய வரலாறு வகுப்புல ஒரு 10 கீழ்கணக்கு நூல்களை பத்தி ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு இருக்கிறார், 2 ஆசிரியர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க பாடம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வோட தான் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். சுக்கு மிளகு திப்பிலி
இந்த மூன்று மருந்தும் உடல் நலத்தை எப்படி பாதுகாக்கிறதோ அது போல மூன்று 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 கருத்துக்களாக தந்திருக்கிற நூல் என்ற அந்த நூலுக்கு விளக்கம் தந்து, அறம் என்பதும் அறம் அல்லாதன என்பதும் அவைகளை ஒழிப்பதற்கு நாம் அதாவது ரெண்டையும் பாதுகாப்பதும் இறை வழிபாடு என்பது இன்றியமையாது என்பதும் கடைச்சங்க காலத்திலிருந்து அவைகள் இருந்தது என்பதை சொல்லி அதுக்கு மேல முதல் பாடம் அதாவது தொல்காப்பியத்துக்கு போய் தொட்டாங்க. நான் ரொம்ப வியந்தேன். தொல்காப்பியத்து இலக்கண நூலும் ஓடி போறான் அத்தனை பேரும். இவங்க சாதாரண ஒரு பேச்சுக்கே தொல்காப்பியத்தை கை கொண்டு வந்து மாயோன் மேய காடுரை உலகம் தேய்வன் மேய வைகரை உலகம் அந்த அந்த பாடல்களை அப்படியே சொல்லி எதுக்காக சொல்றாங்க யோசிச்சேன் நானு. ஒண்ணு கிடைச்சது, அவங்க மாயவனை வாழ்த்திய திருகடிகள் நல்லாதனாரை பாராட்டுவதற்காக இந்த பாடலை சொல்றது போட்டு ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளவும் மனப்பாடமா வச்சுக்கிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து சொல்றது பெரிய விஷயம். அதுல எல்லா விளக்கமும் தந்தாங்க. இந்திரன் என்று சொல்றது வருணன் யாரெல்லாம் வருணன் எப்படி இருந்தா எங்க இருந்தா எல்லாம் சொல்லி அதுக்கு அடுத்தது ரொம்ப அழகா அந்த பாடல்களை எடுத்து திருமால் காக்கின்ற தெய்வம் அவதாரம் அவன் வந்து அதாவது மூன்றடி மண் கேட்ட வாமணனை அவனுக்கு அருளியது, கண்ணனாக அற்புதங்கள் நிகழ்த்தியது, குருத்த மரத்திலிருந்து ரெண்டு தேவர்களை மீட்டு பெற செய்தது, அவர் சகடாசுரரை அழித்தது. எனக்கு ஒரே வியப்பு, இவ்வளவு செய்திகளுக்கான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இவங்களை நீங்க கேட்டு உங்க அப்பாட்ட தெரிஞ்சுக்க, சகடாசுரனுடைய வரலாறு தெரியுமா, குருத்த மரத்திலிருந்து ரெண்டு தேவருடைய வரலாறு தெரியுமா? கேட்டீங்களா? அப்பாட்ட கேட்டு அந்த கதையெல்லாம் தெரிஞ்சுங்க. அது அது மகாபாரதத்துல வருகின்ற பெரிய கதை, அந்த கதையும் கேட்டு தெரிஞ்சுங்க. இப்படி இவைகள் எல்லாம் நீங்க ரொம்ப அழகா சொன்னது எதாவது சொன்ன எனக்கு வந்து ரொம்ப மெய்மறந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு இலக்கிய உரையை ரசிச்சு ருசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருந்தது. முதல் பாடல் தாளாள நின்பான் கடன்படா, வேளாள நின்பவன் விருந்தினரை பேணுதல், அதே மாதிரி கோளாள நின்பன் மறவாதான் என்றது. மூன்று கருத்துக்களை வைத்து திருக்கடிகம் இப்படிதான் போகும். இந்த கோளாள நின்பன் அரசாட்சி செய்கின்றவன், அதான் கோல் என்ற அந்த பொருளும் படுத்தலாம், அல்லது அதாவது ஆட்சி செய்கின்றவர்களை வழிநடத்துவன் என்ற பொருள் படுத்தலாம். ரொம்ப அழகா சொல்லி ரொம்ப நல்லா விளக்கம் தந்து ஒன்னு நம்ம நிதானமான போக்கில் நீங்க தந்தது நான் நிறைய கத்துக்கணுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தை தருகின்ற அளவுக்கு இருக்கிறது. அதே மாதிரி பேணுங்கால் என்ற சொல் அதுல உயரத்தில் பேசுதல், இகழ்ச்சியில் சினம் கொள்ளாது பொறுத்தல், ஒன்னொன்னுக்கு மூன்று மூன்று கருத்து சொன்னீங்க. மொத்தம் எட்டு திருக்கடிக பாடல் சொன்னீங்க, ஆளுக்கு நாலு நாலு பாடலாம் சொல்லியிருந்தீங்க. ஒரு பாடலுடைய எண்ணெய் சொன்னீங்க, 28 சொன்னது அகம் தூய்மை புறம் தூய்மை, இந்த ரெண்டையும் அழகா சொல்லி அதுக்கான விளக்கத்தை தந்தது. இன்னொன்னு 68 எல்லாருக்கும் ஒன்றியும் இந்த ஈத்துவக்கு மின்மோ அறியார் கொள் என்கிற வள்ளுவருக்கு பகுதி நினைவுபடுத்துற அந்த திருக்கடிக பாடல் அது அது வந்து எல்லாருக்கும் ஒன்று ஈதல் அந்த பகுதி. அடுத்து இந்த உப்புக்கு சொன்னதுதான் ரொம்ப அழகா பொருத்தின தம்பி, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. உப்பின் பெருக்கு நீரால் அழியும், இந்த நீர் பெருக்குச்சுன்னா உப்பு அழிஞ்சு போயிடும், நட்பு கெடும், நட்பு வந்து கெட்டு போகும், மழை மெதுவா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு. இந்த மூன்று செய்தியை சொன்னது. ஆக தவம் செய்கின்றவன் என்னெல்லாம் செய்யணும் என்று மொத்த 8 திருக்கடிக பாடலை சொல்லி, சரி அதுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சு நான் மூச்சு விடலாமா பாராட்ட ஆரம்பிச்சுமா நினைச்ச பொழுது, இசை தேவாரம் பன்னிசையில் பெரும் பேரல்லவா தேவாரம், தேவாரத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகா அந்த பாட்டு தர்மபுரம் சாமிநாதன் பாடுவார். நீங்க பாடுற முறையிலே பாடுவார். அது எப்படி நடை உடை நடை உடை அது போட்டு போட்டு உடைச்சு எடுப்பாங்க அந்த பாட்டை, அவ்வளவு அழகா பாடினீங்க. நல்ல பயிற்சி உங்களுக்கு, ஞானம் இருக்கிறது, நல்ல அறிவும் நல் ஞானமும் இசை இசை அறிவும் இருக்கின்ற நீங்கள் கூடி வாழணும். நிறைய பெரும் பேரோட இன்னும் தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும். தமிழ் தொண்டர் எல்லாரும் விழுவதில்லை. உங்க அப்பா அவங்களை சரியா வளர்த்து வராரு. நான் நினைக்கிறேன் அவங்க அப்பா அவரை சரியா வளர்த்ததுனால தமிழை நேசிச்சு உங்களையும் தமிழ் கொண்டு போயிருக்கிறாரு. நீங்க ஏதோ அந்த சின்ன வயசுல தமிழ் படிச்சோன்னு இல்லாம வளர்ந்து பெரியவனாகும் போது தமிழ் படித்து தமிழை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்க கடத்த வேண்டும், செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்க இத்துணையை சான்றோர் பெருமக்களுக்கு இருக்கிறது. நீங்கள் நன்றாக வாழ வேண்டும். சிறுவர்கள் மழலையர்கள் என்று சொல்வதை விட மகிழ்ந்த சொற்பொழிவாளர்கள் நீங்கள், வாழ்க வளர்க என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கிய முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 183. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே ஒரு குடும்பம் ஒரு நூல் என்னும் பொருண்மையில்
அமெரிக்கா கணிப்பொறி துறையை சார்ந்த திரு மதுசூதனன் கனகசபை அவர்களும், எல்சா இங்கிலாந்து ஆரம்ப பள்ளியில் பயிலும் செல்வன் தருண், செல்வி தனுஷா அவர்களும் இணைந்து நல்லாதனார் எழுதிய திருகடுகம் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார்கள். சிறந்த எண்ணற்ற நூல்களில் தற்காத்து கொண்ட திருகடுகம் தமிழரின் நன்கொடை, தமிழ் மொழியின் பெருமைகளை சுட்டி காட்டியமை, வில்லி பாரதம், திருக்குறள், பாஞ்சாலி சபதம் போன்ற நூல்களை எடுத்து காட்டி சிறப்புற உரையாற்றினீர்கள் ஐயா, தங்களின் உரைக்கு நன்றி. நூல் அறிமுகம், ஆசிரியர் குறிப்பு, நூலுக்கான பெயர் காரணம், தினைசார் கடவுளை தொல்காப்பியத்தில் தேடி எடுத்து, திரிகடுக ஆசிரியராக திரிகடிக கடவுள் வாழ்த்தாக திருமாலை வலம் வந்து முத்தொழில் செய்யும் இறைவனை வணங்கி, தாளாளன் கோளாளன் வேளாளன் சொல்லாட்சிகளை காரணத்தோடு விலக்கி நின்று, தலை சிறந்த மூன்று செல்வங்களை பட்டியலிட்டு, தவநெறி மேற்கொள்வோர் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை எடுத்து காட்டி, அறங்களை பின்பற்றி வாழும் மனிதனின் பண்புகளை கூறி, நண்பர்களின் குணங்களை சுட்டி, தங்களின் உரைகளை சிறப்புற நிறைவு செய்தீர்கள். தங்களின் சொல் திறம், பாடலை பாடும் முறைமை, ஒரு சேர சொற்களை உச்சரித்ததெல்லாம் கண்டு வேந்தோம். குழல் இனிது யாழ் இனிது மல்லை சொல் கேளாதோர் என்னும் ஐயன் வள்ளுவனின் வாக்குக்கு இணங்கவும் கொஞ்சு தமிழால் காண்போரின் மனதை கொள்ளையடித்தீர்கள். தங்களை சான்றோர்களாக அவனைக்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தைக்கு நன்றிகள். இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தினை வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. சிறந்த புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதிலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்கள் உண்டு என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொருவனோடு சந்திப்போம். நன்றி.